படம் எடுக்கிறோன்னும் போது ஆப்போசிட் சைடில் எப்படி இருக்கோ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி எடுக்கணும். இவங்க இவங்களோட கண்ணோட்டத்தில் எடுக்கிற மாதிரி ஐயோப்பா நான் ஞாயிறு இல்லை நம்பூதிரி ஞாயிறு இல்லை நம்பூதிரின்னு ஒரு கேரக்டர் சொல்லிக்கிட்டே சுற்றிட்டு இருக்கோம். நான் ஞாயிறு இல்லை நம்பூதிரி நான் ஞாயிறு இல்லை நம்பூதிரின்னு சிறா இப்போ என்னடா வேணும் ஞாயிறே நான் ஞாயிறு இல்லை நம்பூதிரி அப்படின்னா நான் ஞாயிறு இல்லை நம்பூதிரி இர்றா சொல்கிறத கேள்றா திருப்பி வருவான் அங்கே போவான் யானையே அங்கே மிரிக்கணும் ஞாயிறு நான் ஞாயிறு இல்லை நம்பூதிரி. அதுதான் ஒரு விஷயம். படத்தில் மியூசிக் நல்லா இருந்தது. ஜிவி இருக்கிறாருன்னும் போது கண்டிப்பாக சவுண்டு பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் இருந்துச்சு குறைய சொல்ல முடியாது. சிஜி அப்படி என்னடா புதுசாக இருக்கும் படத்தில்னு பார்த்தாக்கா எதுவுமே புதுசு கிடையாது. அதெல்லாம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இனிமேல் கொஞ்சமாவது மாற்றணும். அதாவது லவ் சீக்வென்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். நானே சொல்கிறேன் பாருங்களேன் நான் திருடேன்னும் போது மாதிரி இருக்குது ரொம்ப முக்கிய தான் உண்மையில சொல்கிறேன். கல்வன் வச்சு போகிற எல்லாரும் கொல்வன் வச்சுருந்தவனா கரெக்டாக இருக்கும் படத்துக்கு. நீங்கள் டீ கோடிங் பண்ணால் ஒரு 200 படம் வருங்க இதில். தமிழ் சினிமாவில் பார்த்து பழகின கதை நிறைய கதைங்க இருக்குங்க இதில். நீங்கள் வந்து அப்படி நல்லா ஒத்து பார்க்கணும் ஆக்சுவலாக பார்த்து அப்படியேங்கப்பா எவ்வளோ பேர் திருடன் இல்லை இவ்வளோ இதில் வந்து ஜிவி பிரகாஷ் இல்லை திருட படம் எடுத்து வந்தால் திருட பெரிய திருட அவ்வளோலாம் உள்ள ஜிவி பிரகாஷ் படம் அந்த படம் எப்படி இல்லை இது வந்து ஜிவி பிரகாஷ் தான் நடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. யார் வேணால் நடிக்கலான்ற மாதிரி தான் கதை. அந்த மாதிரி ரொம்ப பழைய கதை தான் இது. நம்ம ராமராஜ காலத்து கதை தான் இது ஆக்சுவலாக. இதை தான் எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி என்னடா புதுசாக இருக்கும் படத்தில்னு பார்த்தாக்கா எதுவுமே புதுசு கிடையாது. அதுதான் ஒரு விஷயம். படத்தில் மியூசிக் நல்லா இருந்தது. ஜிவி இருக்கிறாருன்னும் போது கண்டிப்பாக சவுண்டு பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் இருந்துச்சு குறைய சொல்ல முடியாது. சிஜி ஒர்க்கும் தமிழ் சினிமாவில் இந்தளவு கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பிரச்சனை கிடையாது. சினிமோட்டோகிராஃபியும் சூப்பராக காமிச்சாங்க காடெல்லாம் ஓகே ரைட்டு. ஆனால் கதை ரொம்ப பழசு. இவ்வளோ பழைய கதை தேவையா? இன்னும் இவங்க என்ன கொஞ்சம் கூட ஒரு சேஞ்ச் இல்லாமல் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப 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 பழைய கதை. அதில் வந்து இந்த லவ் சீக்வென்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இனிமேல் கொஞ்சமாவது மாற்றணும். அதாவது ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா எதிரில் உட்காந்து பார்க்குறவன் எந்த மென்டாலிட்டியில் பார்ப்பான்றதை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். இவங்க நான் எடுக்கிறது நீ எப்படி வேணால் பார்த்துக்கோன்ற மாதிரி தான் எடுக்கிறாங்க. அது நல்லா தெரியுது. லவ் சீக்வென்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். நானே சொல்கிறேன் பாருங்களேன் நான் திருடேன்னும் போது நான் ஒரு வீட்டுக்கு திருட போகிறேன் அங்கே ஒரு பொண்ணு அழகாக இருக்குது பார்த்தோன்னு பிடிச்சிடுச்சு அந்த பொண்ணை காதலிக்கிறேன் அந்த பொண்ணு டே நீ திருட்டு போய் உன் லவ் பண்ண மாட்டேன் போடான்னு இவர் பாவமாக போய் பிள்ளை நிற்கிறாரு காதலிச்சுது அந்த பொண்ணு. இதுதான் லவ் சீன். இதை தான் நம்மளை பார்க்க வைப்பாங்க. சரி இதெல்லாம் போயிட்டு போகுது. பாரதி ராஜாவை கூப்பிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு ஒரு குருமா பண்ணி கூப்பிட்டு வராங்க. அவர் வந்து இல்லாத அந்த மஞ்சப்பையில் நம்ம ராஜ்கிரண் பண்ணுற சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார் அவர் ஆக்சுவலாக. சரி போயிட்டு போகுது. ஊருக்குள்ளே ஒரு புலி ஒன்று வந்துடும் குழந்தை அடிக்கிறதுக்கு. ஐயோ எதோ நடக்க போதுறா அச்சோச்சோ அம்மா நம்மளும் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். உடனே பாரத ராஜா வந்து இப்படி பாப்பார் புளியே ஓடிப்படும் புளி பட்டுன்னு என்னடா நடக்குதுன்னு கூட நான் சர்க்கஸில் வேலை பார்த்தேன் எனக்கு சிங்கம் புலியெல்லாம் எனக்கு நடக்க தெரியும் எனக்குன்னு வருடா. அங்கே ட்ரைனிங் கொடுத்த சிங்கம் புளியும் ஊருக்குள்ளே வந்த சிங்கம் புளியும் ஒன்றா ஒன்று காட்டில் இருக்கிறதும் அந்த மாதிரி காமெடி பண்ணி. அதாவது படம் பார்க்குற பூரா போயிலும் முட்டா போயிலும் நினச்சி எடுத்துருக்கானு இவங்க. ஒன் எதுவுமே புதுசுன்னு சொல்ல முடியாது. அது தோணி தான் இப்படி எடுத்துக்க மாட்டார் அவர். அதான் நான் சொல்கிறேன்ல படம் எடுக்கிறோன்னு போது ஆப்போசிட் சைடில் எப்படி இருக்கோ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி எடுக்கணும். இவங்க இவங்களோட கண்ணோட்டத்தில் எடுக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப மொக்கை தான் உண்மையில சொல்கிறேன். கல்வன் வச்சு போகிற எல்லாரும் கொல்வன் வச்சுருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் படத்துக்கு. இல்லை அவர் உண்மையில சொல்கிறேன் நடிப்பு பொறுத்தவரைக்கும் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எஃபோர்ட் நல்ல எஃபோர்ட் போட்டிருக்காங்க. நான் தப்பே சொல்ல மாட்டேன். பாரதி ராஜாவாக இருக்கட்டும் ஜிவியாக இருக்கட்டும் இவானாவாக இருக்கட்டும் தீனா வந்திருக்காங்க கேபி தீனா வந்திருக்காங்க எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் இவங்க இந்த கதையில் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணாது ஒரு பெரிய மைனஸாக போயிடுச்சு. அதை மட்டும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல படம் அப்படியே சொல்லியிருக்கலாம். ஆனால் கதையில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ரொம்ப அதர பழசான ஒரு கதையை எடுத்து வச்சு இதை மக்கள் விரும்பி பார்ப்பாங்கன்னு நினச்சது பெரிய ஒரு முட்டாள்தனம். அதுதான் நிறைய நீங்கள் டீ கோடிங் பண்ணால் ஒரு 200 படம் வருங்க இதில். தமிழ் சினிமாவில் பார்த்து பழகின கதை நிறைய கதைங்க இருக்குங்க இதில். நீங்கள் வந்து அப்படி நல்லா ஒத்து பார்க்கணும் ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கத்தியில் எப்படி கிழவனங்களை வச்சு சம்பாதிக்கலான்ற மாதிரி இதில் ஒன்று பண்ணுவாப்பில்ல. மஞ்சப்பையில் தாத்தா பண்ணுற மக்களை இங்கே பண்ணுவாப்பில்ல. அந்த மாதிரி வந்து நிறைய படம் டீ கோடிங் பண்ணோன்னா உள்ள கிடைக்கும் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ரொம்ப பழைய கதை தான் இது ஆக்சுவலாக. அதான் ரெண்டு படம் இப்போ நானே சொல்லிட்டேன். இப்போ வரவங்ககிட்டலாம் கேளுங்க எல்லாம் ஒரு 200 படம் சொல்லுவானுங்க எல்லாத்தையும் எடுத்து போடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சொன்னாரே வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற மாட்டீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதை ஏமாற்றிட்டாங்க அப்புறம் நான் ஏமாற மாட்டேன் வந்து பார்க்கணுன்றது. இவங்க நானே நான் வந்து திங்கக்கிழமை இந்த படத்தை பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா இவங்க கொடுத்த ப்ரமோஷன்லாம் பார்க்கும்போது நம்மளே திருப்பி என்ன ஒரு தடவை படம் பார்க்க வச்சுருவாங்களோ அந்தளவுக்கு ப்ரமோஷன் பண்ணி வச்சுக்கிறானு உள்ள அப்படியேங்கப்பா எவ்வளோ பேர் திருடன் இல்லை இவ்வளோ இதில் வந்து ஜிவி பிரகாஷ் இல்லை திருட படம் எடுத்து வந்தால் திருட பெரிய திருட அவ்வளோலாம் உள்ள பேர் அதான் படம் பேர் கல்வன் வச்சது போல் அவங்க எல்லாரையும் கொல்வன் வச்சு தானே கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஒரு லாஜிக்காக நிறைய விஷயங்கள் இடிக்குது பிரதர். அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்கணும். எதுவுமே நம்பக சீன் இல்லை. ஒரு புலி உள்ளுக்குள்ளே வரதாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சீன் இருக்கும் ஐயோப்பா நான் ஞாயிறு இல்லை நம்பூதிரி ஞாயிறு இல்லை நம்பூதிரின்னு ஒரு கேரக்டர் சொல்லிக்கிட்டே சுற்றிட்டு இருக்கோம். முதல் தடவை கேட்கும் போது நல்லாயிருக்கும் ரெண்டாவது அதையே ஒரு 20 தடவை சொல்லும் போது அவன் ஆல்ரெடி கடுப்பில் வாங்கினான் அம்மாவில் போறியா இல்லையாடுற அந்தளவுக்கு நமக்குள்ளே ஒரு மென்டாலிட்டி வந்துடும். நான் ஞாயிறு இல்லை நம்பூதிரி நான் ஞாயிறு இல்லை நம்பூதிரின்னு சிறை இப்போ என்னடா வேணும் உனக்கு போடா தெரியாமல் சொல்லிட்டான் போடா இவனும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு இப்போ படம் உண்மையிலே. அதை தான் சொல்கிறல்ல யானையை கொண்டு வருவார் யானையை கொண்டு வருவார் கூப்பிட்டு வந்து ஞாயிறு நான் ஞாயிறு இல்லை நம்பூதிரி அப்படின்னாரு. சரி ஓகே ரைட்டு விடு இவர் நீ என்ன பண்ணி ஞாயிறு இங்கே பாரு நான் ஞாயிறு இல்லை நம்பூதிரி இர்றா சொல்கிறது கேள்றா
திருப்பி வருவான் அங்கே போவான். இப்போ யானையே அங்கே மிரிக்கணும் ஞாயிறு, ஏன்னா ஞாயிறு இல்லை நம்ம இதை 20 தடவை சொன்னால் படம் பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் இது அதே இது 24 படத்தில் சூர்யா படத்தில் பேசிக்கமே வாட்ச் பேக் அடிக்கணும் அதே மாதிரி சொல்லி 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 சாவடிப்பார் இந்த படத்தில். அதெல்லாம் தேவை. ஆல்ரெடி அவன் கடுப்பில் உட்காந்துருக்கான் உள்ளே, இல்லை இதை சொன்னால் இன்னும் கடுப்பாக வாங்க மாட்டானா அப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. லவ் சீக்வன்ஸ் வந்து வந்து ஒரு லாஜிக்காக இருக்காது. என் படத்தோட கதையை ரொம்ப பழைய கதை. சரி, அந்த பழைய கதையில் நீ இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சாங்க, அந்த ட்விஸ்ட்டுக்கும் ஜீவிக்கும் சம்மந்தமே இருக்காது. இவர் பார்த்தா திருட போகிற இடத்துல திருடவே தெரியாமல் போய் திருடுவாப்பில் இவர். இந்த அளவுக்கு உனக்கு இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறேன், அந்த அளவுக்கு அறிவு கிரணி ஒழுங்காக தேடி போயிச்சிருப்பில்ல, திருட திறந்தான போலீஸ் கிட்ட மாட்டேன்னு. அந்த அளவுக்கு லாஜிக் இல்லாமல் உனக்கு எடுத்து வச்சு பார்க்குற பூரா போய் முட்டால் நினச்சி வச்சிருக்கானுங்க. மொத்தத்தில் மொக்க படங்க. அதான் எடுத்தோடனே சொன்னல, படத்தில் ஜிவியோட படம்னா மியூசிக் பயங்கர சவுண்டாக இருக்கும். சிஜி நல்லா பண்ணிடுவாங்க, உண்மையிலேயே நல்லா பண்ணிடுவாங்க. சிஜிலாம் குறைய சொல்லக்கூடாது, சரியா? சினிமோட்டோகிராஃபி செம்மையாக இருந்துச்சா, லொக்கேஷன்லாம் பயங்கரமாக காமிச்சாங்க. அதை தவிர சொல்லிக்கிறது எதுவுமே இல்லை, சரியா? மொக்க உணர்வுகளோட பூத்தி விளையாண்டுருக்காங்களே தவிர வேற ஒன்றும் பெருசாக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை. ஏன்னா காட்டு விலங்குகளை பற்றி எடுத்திருக்காங்க, அதை வச்சு மையமாக வச்சு தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. ஆனால் காட்டு விலங்குகளுக்கு வந்து அது வாழ்விடத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது கூட இங்கே பெருசாக அளவு சொல்லப்படலை. ஆனால் நடிப்பு அப்படின்னும் போது ஜி வி பிரகாஷ் ஆகட்டும், காமெடி இது எல்லாமே வந்து ரசிக்கக்கூடிய அளவில் இருக்குது. எல்லாருக்குமே நல்லா வேலை வாங்கியிருக்கேன். மீண்டும் பாரதிராஜ் ஐயா அவரோட நடிப்பு உச்சமாக இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்ங்க. கதையாக பார்க்கும்போது புதுசாக இருக்க மாதிரி இருந்தது கதையாக. ஆ, நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இது ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. மற்ற படம் வந்து கதையாக நீங்கள் பார்க்கும்போது புதுசாக இருக்க கதை மாதிரி இருக்கு. ஆமாம், புதுசாக இருந்தால் தானே. ஜி வி பிரகாஷோட ஆக்டிங் போகுது நல்லா இருக்காங்க, தட் நல்லா பண்ணி. ஸோ இப்போ வந்து யானையை வச்சு பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி கும்கிலாம் படம்லாம் பார்த்துருக்காங்க. அந்தமாரி இல்லைண்ணா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கதை. என்ன டிஃப்ரெண்ட்னா, அந்த எப்படி சொல்லிட்டு கா ஃபாரஸ்ட்டில் வந்தோம், இவர் தாத்தா கொள்ளு தான் போவார், ஆனால் கட்சியில் பாசமாக என் தாத்தா காப்பாற்று. ஆ, பிடிச்சிருந்துச்சுண்ணா. அந்த தாத்தா தான் இது பண்ணுவார் அந்த சீன். பரவாயில்லண்ணா, இதோ ஜூவில் இது இது பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு நம்மளாம்.